எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சூப்பராக சாஃப்டாக நல்ல ரிச்சாக ஒரு ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ 50 கிராம் சுகர் எடுத்துருக்குறோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கோங்க. தண்ணீர் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணுறதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறேன், ஏன்னா சிலர் அதில் டவுட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகும். ரொம்ப தீஞ்சிராமல் கரெக்டாக அந்த கலர் மாறின உடனே நம்ம அந்த தண்ணியை அந்த சுகரோடு சேர்த்துட்டோன்னா நமக்கு கரெக்டான ஒரு பக்குவமாக இருக்கும், இல்லைன்னா கசப்பு தன்மையாயிடும் நம்மளோட சுகர். பாருங்கள், நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லையா. நம்ம கொஞ்சம் நேரம் இதை அந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வச்சிருக்கிற தண்ணியை அந்த மாதிரி ஊற்றிடலாம். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நம்மளோட சுகர் அப்படியே கசப்பு தன்மையாகிடும். பொங்குற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரமலைஸ் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, டேட்ஸு எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேரட்டும் டேட்ஸும் வச்சு செய்ய போகிறோம். இப்போ நான் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துருக்குறேன். அடுத்து ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த சிறப்பு சூடாக இருக்கும் போதே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கேரட்டு 2 கேரட் துருவி வச்சுருக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, கிறிஸ்மஸ் பழம், டேட்ஸு. இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானதும் கூட. முட்டை எதுவுமே சேர்க்கலை. அந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸு அந்த மாதிரியும் எதுவும் சேர்க்கலை. எந்த எசன்ஸும் இல்லாமல் நம்ம நட்ஸு, ஃப்ரூட்ஸு, டேட்ஸு இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அந்த சிரப்பில் ஊறட்டும். நம்மளோட ப்ளம் கேக் நல்லா ரிச்சாக நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் நம்ம டேஸ்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் அப்படியே நம்ம அந்த சூடாக இருக்கிற சிரப்பில் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ரிச் அரோமாவும் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த ப்ளம் கேக்கு.
எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு இடையில நம்ம மைதா மாவு எடுத்து சலிச்சு நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 50 கிராம் சுகர், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இது மூணும் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 கிராம்பு சேர்த்தா போதும். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன கிராம்பு பட்டை பீசஸ் இருந்தாலும் நல்லதாக இருக்கும், டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல அரைப்படும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன். ரொம்ப கூலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வார்ம் பாலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துருக்குறேன். என்னோட பேன் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால இன்னொரு 100 கிராம் அளவு மைதா ஃப்ளார் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் தனித்தனியாக. இப்போ மொத்தம் 300 கிராம் அளவுக்கு மைதா ஃப்ளார் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. ஏற்கனவே சுகர் கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வச்சு நல்லா அந்த ஈரப்பதம் எந்த அளவுக்கு போதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நம்ம சிரப் நல்லா 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கு இல்லையா, அந்த ஊறின ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம செரியும் டேட்ஸும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் கேரட்டும் சேர்த்துருக்கோம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பால் சேர்த்துடலாம். நம்ம சிரப்லையும் ஆயிலு இதெல்லாம்
எல்லாமே சேர்த்தோம் இல்லையா, அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்குது பாருங்கள். ஆனால் கேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். மொத்தம்னா 100 ml பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பிரெட்டை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பிரெட் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல மாய்ஸ்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்மளோட கேக்கு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பால் மட்டும் தேவையான அளவு சேர்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ண போகிற பேனை நல்லா கீ தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் மிக்ஸை அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேனை நல்லா அப்படியே பேட் பண்ணிக்கோங்க. அப்படி 4 சைடும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. அப்போ எதுவும் போஸ் இருந்ததுன்னா எல்லா ஹோலும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். நம்ம கேக் சூப்பராக வெந்துடும். இதுக்கிடையில் நம்ம 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க இவ்வளோ சூப்பரான கேக்கு நம்ம கிறிஸ்மஸ் டைமில் நம்மளே வீட்டில் செய்திடலாம். சூப்பரான கேக்கு, நல்ல டேஸ்ட்டாக மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி அவன் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கடாயிலையுமே நீ எப்பவும் போல் பேக் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ப்ளம் கேக். சூப்பராக இருக்குன்னு நம்ம கேரட் டேட்ஸு சேர்த்ததுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். சூப்பரான ப்ளம் கேக் வீட்டிலேயே ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.